சொல்கிறேன், இமேஜின் பண்ணி பாருங்களேன். நைட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் தூங்க போகிறீங்க, அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் வீடே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக தண்ணியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ ஹிமாச்சல் பிரதேசில் க்ரியேட் ஆயிருக்கு. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கேன் என்ன நடந்திருக்கு. ஹலோ கைஸ், திஸ் சுகா. ஹிமாச்சல் பிரதேஷ் சைனாவோட பார்டரில் இந்தியாவுக்குள்ளே இருக்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் தான் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ். இது மட்டும் ரொம்ப ஒரு இந்தியாவில் மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மவுண்டன் வில்லேஜ்னு மவுண்டன் டவுன்னு சொல்கிறாங்க. இது இந்த ஹிமாச்சல் பிரதேசை இது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ். இந்தியாவிலே இருக்க ரெண்டாவது டூரிஸ்ட் பிளேஸ் இதுதான் ஹிமாச்சல் பிரதேஷ். அதில் இருந்துட்டால் இப்போ இருந்துட்டு ஒரு பக்கம் இருந்துட்டு ஃப்ளோட் வரதாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஹெவி ரெயினாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்துட்டு நிலச்சரிவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஹிமாச்சல் பிரதேசை அடிச்சுட்டு இருக்குது. மொத்தமாக அந்த ஹிமாச்சல் பிரதேசில் ஒட்டுமொத்தமாக வந்துட்டு மொத்தமாகவே 12 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது 12 டிஸ்ட்ரிக்டில் 6 டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு இந்த நிலச்சரிவு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்று வந்துக்கிட்டே இருக்குது. மொத்தமாக 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இது ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ரெட் ஜோன்னே வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் அங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தாழ்வாக இருக்க பகுதியில் இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு மேலே இருக்க மலைப்பகுதியில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு மவுண்டன்ஸ் டவுன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ஸ்லோப்பாக தான் இருக்கும். இந்த ஸ்லோப்பில் இருந்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலச்சரிவு வரும்போது ஒரு லேண்ட்ஸ்லைடு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடெல்லாம் வந்துட்டு இடிஞ்சு அப்படியே தண்ணிக்குள்ளே போகிறாங்க. இடிஞ்சு கீழே பெரிய ஃப்ளோட் இருக்குது, மேலே லேண்ட் ஸ்லைடு இருக்குது. அது இடிஞ்சு தண்ணிக்குள்ளே போகிற ஒரு பர்டிகுலர் வீடியோ தான் நான் பார்க்க போகிறேன், காட்ட போகிறேன். அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். மனுஷங்களை இழுத்துட்டு போ ஆடு மாடை இழுத்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் மொட்டை மொத்தமாக இருந்துட்டு மனுஷங்களையும் தண்ணியில் அடித்து இழுத்துட்டு போகுது. மனுஷங்களை தண்ணியில் அடித்து போய் இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கோயிலெலாம் இடியுது, அங்கே இருக்க வீடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்குது. சரிய ஆரம்பித்தோன்னே எல்லோரும் பாதி மக்கள் வந்துட்டு அங்கே இங்கே இருந்துட்டு மண்ணுக்குள்ளே போய் புதையிற மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்குது. அங்கே இருக்க கவர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ரெஸ்க்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அங்கே இருக்க மக்கள் மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட்டும் இங்கே ஆல்ரெடி டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லியிருந்தால டூரிஸ்ட் பிளேஸ்னால வந்துட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் வந்துட்டு பயங்கரமாக டூரிஸ்ட்டுக்கு வராங்க. டூரிஸ்ட்டுக்கு வர மக்களும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களெல்லாம் ரெக்யூர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்க கவர்மெண்ட் கேம்பில் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. வைக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில மக்கள்லாம் வந்துட்டு அங்கே இருக்க டெரஸில் அவங்க வீட்டில் இருக்க டெரஸில் ஏதாவது ஒரு மீட்பு படை வராதா, ஏதாவது ஒரு ஹெலிகாப்டர் வராதா, ஏதாவது ஒரு மிலிட்ரி கேம்பில் வந்து ஆள் வர மாட்டாங்களா, வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா, நம்மளுக்கு ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும். இது இந்த ஃப்ளோட்டில் மட்டும் ஒட்டுமொத்தமாக இருந்துட்டு 61 இருந்துட்டு இப்போ வரைக்கும் டெத் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காணாமல் போனவங்க லிஸ்ட் வந்துட்டு ஒரு காணாமல் போனவங்கன்னு சொல்லி அது ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டாகவே இருக்குது. அவங்கள இன்னும் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான அது ஒரு பணியை வந்துட்டு இப்போ வரைக்கும் மிலிட்ரி இருந்துட்டு அங்கே இருக்க மிலிட்ரி அண்ட் லோக்கல் போலீஸ் வந்துட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இப்போ வரைக்கும் வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, ஹெவி ரெயின் வந்துக்கிட்டே தான் இருக்குது, அங்கே இங்கே லேண்ட்ஸ்கேப் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இன்ன வரைக்கும் நிற்கவே இல்லை. அங்கே இருக்க ஸ்கூல் காலேஜ்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஹாலிடே விட்டுட்டாங்க. மொத்தமாக 6 டிஸ்ட்ரிக்ட்டில் வந்துட்டு ரெட் அலர்ட் கொடுத்துட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் வந்துட்டு தாழ்வான பகுதியில் வந்துட்டு அங்கே இருக்க கவர்மெண்ட் கேம்ப்க்கு மாற்றிட்டுருக்காங்க. மொத்தமாக இதனால் மட்டும் டூரிஸ்ட் ஆல்ரெடி டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லியிருந்தேன், அதனால் மட்டும் டூரிஸ்ட் பிளேஸாக இருந்ததுனால 10,000 crores வந்துட்டு 10,000 crores அந்த கவர்மெண்ட்டுக்கு பயங்கர லாஸ் ஆகிருக்கு. அந்த மறுபடியும் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணா மறுபடியும் ஒரு 10,000 crores இருந்தால் தான் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு டூரிஸ்ட் பிளேஸான இந்த ஒரு இடத்துல வந்துட்டு மறுபடியும் 10,000 crores இருந்தால் தான் மறுபடியும் இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் மட்டும் மொத்தமாக வந்துட்டு 12 பேர் 61 பேர் வரைக்கும் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இறந்துட்டுருக்காங்க. இந்த ஃப்ளோர் 5 ஃப்ளோர் 10 ஃப்ளோர்னு சொல்லி வீடு கட்டி வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் வந்துட்டு லேண்ட்ஸ்லைடில் அதாவது நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்க, அது இருந்துட்டு அப்படியே வந்து ஒட்டுமொத்தமாக கீழே விழுந்து தண்ணிக்குள்ளே அப்படியே அரைச்சிக்கிட்டு போகுது. அங்கே இருக்க மாடு ஆடு மக்கள்னு சொல்லி எல்லாருமே தண்ணிக்குள்ளே அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், பிகாஸ் வந்துட்டு அங்கே இருக்க மக்களை சும்மா நார்மலான சர்ஃபேஸில் இருக்க மக்களை வந்துட்டா சர்ஃபேஸில் இருக்க இடமா இருந்தால் அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு இடம். ஆனால் ஹிமாச்சல் பிரதேஷங்கிறது ஒரு மலைப்பாங்கான ஒரு ஊர் தான். அது மட்டும் இல்லை, இது இருந்துட்டு
மவுண்டன் சிட்டின் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மவுண்டன் சிட்டினா அங்கே இருக்க மலை மட்டும்தான் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான் அங்கே இருந்துட்டு மக்கள்லாம் இருந்துட்டு அங்கேருந்து கீழேருந்து மேலே வந்து டூரிஸ்ட்டுக்கு வராங்க. அதனால தான் இருந்துட்டு அவங்கள மறுபடியும் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு அந்த மிலிட்ரிக்காக இருந்த மிலிட்ரியாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ வரைக்கும் வந்துட்டு 61 பேர் இருந்திருக்காங்க. எத்தனை பேர் காணாமல் போனாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆனால் காணாமல் போனது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க அந்த மக்களை எல்லாத்தையும். அங்கே போன டூரிஸ்ட்லாம் இருந்துட்டு எப்பயாவது ஒரு சாப்பாடு கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி அந்த அங்கே இருக்க ஒரு சில இடத்துல இருந்துட்டு அவங்க வீட்டில் இருந்துட்டு ஒரு சில வீட்டில் இருந்துட்டு மேலே அவங்க வீட்டு டெரஸில் இருந்துட்டு சாப்பாடுக்காகவோ அப்புறம் நம்மளை ரெஸ்க்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துட்டு இருக்க ஒரு சில வீடியோ என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஹெவி ரெயினுங்கிறது அங்கே நிற்கவே இல்லை. ஃப்ளோட் வந்துகிட்டே இருக்க ஒரு பக்கம் அங்கே இருக்க நதியெல்லாம் இருந்துட்டு அது ரிவர்லாம் இருந்துட்டு தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. இதே மாதிரி அடிக்கடி நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ, பை.